திருவண்ணாமலை மாவட்டம் கீழக்கொடுங்கியூர் காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோர் மீதான வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழக்கொடுங்கியூர் காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய தடை விதித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்டறியலாம். முகேஷ், விவரம் என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் உளுந்தை என்ற கிராமத்தில் வந்து வாகனங்களில் பேட்டரி திருடியதாகவும் வீடுகளில் நகையை திருடியதாகவும் சுரேன் என்பவரையும் சந்தீப் அரவிந்த் என்ற சிறுவர்களையும் வந்து கீழ்கடுங்கலூர் காவல் நிலையத்தினர் கைது செய்தனர். இவர்களை கைது செய்து காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்த பொழுது கடுமையாக தாக்கியதாகவும் சாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும் வந்து மாநில SC ST ஆணையத்திலிருந்து மூவரும் புகார் அளித்திருந்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் வந்து கீழ்கொடுங்கலூர் காவல்நிலை ஆய்வாளராக இருந்த ராஜா, உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜிலும், அதே போல SBSCIDயோட தலைமை காவலர் எத்திராஜ் ஆகியோருக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரை விசாரித்த ஆணையம் புகார்தாரர்களுக்கு எதிராக கீழ்கொடுங்கலூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை விசாரிப்பதற்கு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என ஒரு தமிழக அரசுக்கு பரிந்துரை வழங்கியிருந்தது. அதே சமயம் காவல்துறையை சேர்ந்த மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எடுத்து காவல்துறை சார்பில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணையின் பொழுது காவல்துறைக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை அளிக்க வேண்டிய ஆணையம் இது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. எனவே அதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் குற்றச்சாட்டுக்குள்ளான மூவரும் தங்களுக்கு எதிரான பொய்த் தகவலை அளித்து புகார் அளித்திருப்பதை தங்களது விளக்கத்தை கேட்காமல் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் வாதிடப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி SC ST ஆணையம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கு குறித்து குற்றம் சாட்டப்பட்ட அந்த மூன்று நபர்களும் ஆணையமும் பதிலளிப்பதற்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி முகேஷ். We'll be right back.